Hi foodies, welcome to Home Cooking with Shannu. இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் கிறிஸ்பி அண்ட் ரொம்பவும் டேஸ்டியான உருளைக்கிழங்கு 65 எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க சேனல்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வேக வச்ச உருளைக்கிழங்கு 4 எடுத்திருக்கேன். அதை கியூப் ஷேப்பில் கட் பண்ணியும் வச்சுருக்கேன். வாங்க மசாலா எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். ஒரு பவுலில் அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூடவே கார்ன்ஃப்ளாரை 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 6-7 பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. ஆயில் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம ஆயில் ஊற்றுறதுனால நம்ம வறுக்கும் போது உருளைக்கிழங்கும் மசாலாவும் தனியாக பிரியாது. தண்ணி 1/2 கப் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கோங்க. மசாலா ரொம்ப திக்காக இருக்கணும், அதில் தண்ணி ஊற்றிடாதீங்க. அடுத்ததாக நம்ம வேக வச்சு இருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொறுமையாக கிளறி விடுங்க, ரொம்ப ஹார்ஷாக கிளறி விட்டுறாதீங்க. நம்ம அப்படி கிளறி விட்டால் உருளைக்கிழங்கு எல்லாம் உடஞ்சிரும். நடுவுலையும் கிளறி விடாதீங்க, இந்த மாதிரி ஓரத்துலேருந்து மட்டும் கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த உருளைக்கிழங்கோட மசாலாவை நல்லா ஊற விட்டுருங்க. ஒரு கடாயில் வறுக்கிறதுக்கு தேவையான ஆயிலை சேர்த்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் உருளைக்கிழங்கு கலவையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிட்டே வாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சா மசாலா வெளியே மட்டும்தான் கலர் ஆகும், ஆனால் உள்ளே வேகாது. ஒரு 3 நிமிஷம் கழித்து எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக விடுங்க. மொத்தமாக ஒரு 4-லேருந்து ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா வேக விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. அந்த பொரியிற சத்தம் அடங்குற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா நம்மளுடைய உருளைக்கிழங்கு 65 ரெடி. அதை பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.